வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பில் புதிய சமச்சீர் புத்தகத்தில் தமிழ் புத்தகத்தில் ஆறாவது இயல் இருக்கு இல்லையா அதை நம்ம ரிவிஷன் பார்க்க போகிறோம் சிம்பிளாக ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம் சரி வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க இந்த பாட்டில் தமிழருடைய பெருமையை பற்றி முடியரசன் பேசியிருக்கிறாரு முடியரசனா அவர் யார் அப்படின்னா அவருடைய இயற்பெயர் துறைராசு இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குங்க முடியரசனின் இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க துறைராசு இவர் ஒரு சிறந்த கவிஞர் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறாரு பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை இதெல்லாமே அவர் எழுதிய நூல்கள் இவருக்கு இன்னொரு பட்டப்பேர் இருக்குது என்னது திராவிட நாட்டின் வானம்பாடி இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது இவர் எழுதிய புத்தகத்தில் புதியதொரு விதி செய்வோம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காருப்பா இதுவும் வந்து ஒரு புத்தகம்தான் அந்த புத்தகத்தில் நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாட்டை எழுதியிருக்காங்க அந்த பாட்டை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க பாட்டை பார்ப்போமா இந்த பாட்டில் தமிழருடைய சிறப்பை பற்றி பெருமையாக பேசுகிறாரு என்ன பேசுகிறாருன்னு பார்த்துருவோம் தமிழன் ஆதிக்காலத்திலேருந்து எப்படி டெவலப் ஆகி வந்திருக்கிறான் அப்படின்னா கல் எடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த தின்தோர் மரத்தால் வளப்படுத்தி அதாவது என்ன சொல்கிறாரு கல் முள் எல்லாத்தையும் எடுத்து சமப்படுத்தி காட்டை நிலத்தையெல்லாம் சமப்படுத்தி அதை ஊராக்கியிருக்கிறான் ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் தமிழன் காடாக கிடந்ததை ஊராக மாற்றியிருக்கான் நகரமாக மாற்றியிருக்கான்னு சொல்றாரு மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் அப்படிங்கிற நான்கு நிலத்தை கண்ட பெரும் நாகரிகம் மாந்தனவன் அதாவது நிலத்தை நான்கு வகையாக வகைப்படுத்தியிருக்காங்க தமிழில் குறிஞ்சி அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லைங்கிறது காடும் காடு சார்ந்த இடமும் நெய்தல் அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடமும் இப்படி அதாவது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரியும் பேர் வச்சுருக்கான் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு டேலண்ட்டு பாருங்கள் தமிழன் அப்படின்னு சொல்கிறாரு ஆளை கடல் கடந்தான் ஆள் கடலுக்கே போயிட்டு வந்தாயா நம்பாலு அஞ்சும் சம்மர் கடந்தான் தான் சம்மர்னால் போர் எல்லாரும் பயப்படக்கூடிய போருக்கும் நம்பால போயிட்டு வந்திருக்காயா சூளும் பனிமலையை சுற்றி கொடிபறித்தான் அதாவது பனிமலைன்னா என்னது இமயமலை இமயமலையிலேயே போய் குடி நட்டான் நமது முப்பாட்டன் என்ன பேரு பாண்டி நெடுஞ்செலியன் மறந்து போச்சுப்பா நமக்கே சரி அடுத்து பாருங்கள் முக்குளித்தான் ஆளிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தான் எங்கால் எப்படிப்பட்டாலும் தெரியுமா ஏலம் மிளகு எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு இந்த கண்டத்தையே சுற்றி வந்தவையா அப்படி பயப்படாமல் எல்லா ஏரியாவையும் சுற்றி வந்தவையா ஏன் ஆள் ஆனாலும் அஞ்சாமை மிக்க வந்தான் ஆனால் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சு அகற்றி விளக்கிடுவான் அதாவது எதுக்குமே அஞ்ச மாட்டான் ஆனால் பெரியோர்கள் நல்லவர்கள் அஞ்சக்கூடிய செயலை அவன் செய்ய மாட்டான் அப்படின்னு தமிழர்களை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறாரு முடியரசன் அவருக்கு ஒரு நன்றி இதில் முக்கியமான அரஞ்சரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமர் அப்படின்னா போர்னு அர்த்தம் களனின்னா வயல் மரம்னா வீரம் களம்னால் கப்பல் ஆலினா கடல் இதை மட்டும் பார்த்துக்கோங்க அதுவும் சமர் ஆலி களம் இதை பார்த்துக்கோங்க போதும் அடுத்த பாடலுக்கு போகிறோம் ரெண்டாவது இருக்கிறது ஒரு பாட்டு தான் அதுக்கு முன்னாடி மகாகவி பாரதியார் பாடிய ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெள்ளி பனிமலையின் மீது உலாவவும் இதுக்கு மேலே நான் பாடணும்னு வச்சுக்கோங்க காப்பிரிட்டு வந்துடும் நான் பாடலை சரி இந்த பாட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பார்த்துக்கோங்க அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதை நம்ம பார்க்குறோம் போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம் கல் எடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து நாணிலம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நான்கு கூட்டல் நிலம் நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நாடென்ற அடுத்து வேற என்ன இருக்குது இன்னொன்று காட்டுருக்கு களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் களமேரி இவ்வளோதான்ப்பா அடுத்தது ரெண்டாவது பாட்டுக்கு போகிறோம் கடலோடு விளையாடு அப்படிங்கிற தலைப்பில் நாட்டுப்புற பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க முதல்ல நாட்டுப்புற பாட்டுன்னா என்னென்னு பாட்டு வந்துடுவோம் நாட்டுப்புற பாட்டுன்னா என்னப்பா நாட்டுப்புறங்களில் பாடக்கூடிய பாட்டு உழைக்கும் மக்கள் அவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக பாடுறது தான் நாட்டுப்புற பாட்டு நாட்டுப்புற பாட்டை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டுப்புற பாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது வாய்மொழி இலக்கியம் இந்த நாட்டுப்புற பாட்டில் நிறைய டைப்பான பாட்டும் இருக்குது இப்போ தொழில் பாட்டை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்ற பாட்டு ஓடப்பாட்டு எல்லாமே தொழில் பாட்டு தாலாட்டு பாடுங்கிறது அது ஒரு கேட்டகரி விளையாட்டு பாட்டுங்கிறது அது ஒரு கேட்டகிரி இப்படி நிறைய டைப்பான வகை இருக்குது அதை எல்லாத்தையுமே சுசக்திவேல் அப்படிங்கிறவர் ஒரு ஒரு புத்தகமாக தொகுத்து வச்சுருக்கிறாரு அந்த புத்தகத்துக்கு பேர் நாட்டுப்புற இயல் ஆய்வு சுசக்திவேல் தொகுத்துருக்கிறாரு இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பாட்டை பார்க்க போகிறோம் அதுவும் குறிப்பாக மீனவர்களுடைய பாட்டை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மீனவர்கள் எங்கே வாழ்வாங்க அப்படிங்கிறத பார்த்தர்லாம் மீனவர்கள் நெய்தல் நிலத்தில் வாழ்வாங்க நெய்தல் அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடமும் அங்கே வாழக்கூடிய மக்கள் யார் பரதவர் பரத்தியர் அவங்க வாழ்வாங்க அவங்களுடைய முக்கியமான வேலை என்னது மீன் பிடிக்கிறது உப்பு வைக்கிறது அவ்வளோதான் அங்கே இருக்கிற பூவை மட்டும் பாருங்கள் ரொம்ப முக்கியம் தாளம்பூ இருக்குது எங்கே இருக்குது நெய்தல் நிலத்தில் இருக்குது அடுத்து பாட்டை பார்ப்போமா பாட்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் விடிவெள்ளி நம் விளக்கு ஐலேசா விரிகடலே பள்ளி கூடம் ஐலேசா அடிக்கு மலை நம் தோழன் ஐலேசா அருமை மேகம் நமது குடை ஐலேசா பஞ்சு மெத்தை ஐலேசா விண்ணின் இடி காணும் கூத்து ஐலேசா இப்படி நிறைய பாட்டை பாடிக்கிட்டே போகலாம் இருக்கு சரி பரவாயில்ல நான் சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க அதாவது இவங்களுடைய விளக்காய் இருக்கிறது விடிவெள்ளியா விரிந்த கடல் தான் பள்ளிக்கூடமாக அடிக்கிற அலை வந்து தோலனாம் மேகம் வந்து குடையா மணல் இருக்குது பாருங்கள் மணல் வந்து பஞ்சுமத்தையான் விண்ணோட இடி அந்த இடி இருக்குது பாருங்கள் இடி வந்து கூத்தாக இருக்குதான் புயல் வந்து அவங்களுக்கு ஊஞ்சலாக இருக்குதான் பனி மூட்டம் வந்து உடல் போர்வ மாதிரி இருக்குதான் காயும் கதிர் வந்து அவங்களுக்கு கூரை மாதிரி இருக்கான் கட்டுமரந்தான் வாழ்கிற வீடான் மின்னல் வரி இருக்குது பாருங்கள் மின்னல் மின்னல் வந்து வாய்ப்பாடு மாதிரி இருக்கான் பிடிக்கு மீன்கள் தான் அவங்க பொருளாம் முழு நிலவு தான் கண்ணாடியாம் அடுத்து இன்னும் நிறையா கொடுத்துருக்காங்களோ இங்கே இருக்குது பாருங்கள் மூச்சடக்கும் நீச்சல் தான் வந்து யோகமாக அவங்க தொல்லக்கூடிய தலைவன் யாருன்னா பெரும் வானம் வானத்தை தான் கும்பிடுவாங்கலாம் துணிவோடு தொழில் செய்வோம்ப்பா அப்படின்னு பாடியிருக்காங்க அதாவது அவங்கள சுற்றி இருக்கிற பொருளை அவங்களுக்கு எந்த விதத்தில் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க போதும் இதில் முக்கியமானது எதுவும் இல்லை அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்துருதுங்க அதை பார்க்குறோம் கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கதிர் கூட்டல் சுடர் மூச்சு அடக்கி அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதுனா மூச்சு கூட்டல் அடக்கி பெருமை கூட்டல் வானம் என்பதை சேர்த்து எழுதுனா பெருவானம் அடிக்கும் கூட்டல் அலை என்பதை சேர்த்து எழுதுனா அடிக்கும் அலை அடுத்தது இன்னும் இருக்கோ இன்னும் இருக்குது இங்கே பாருங்கள் இருக்குது பாருங்கள் அதாவது பாடல் வரிக்கேற்ப பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க விடி வெள்ளி வெள்ளிங்கிறது விளக்கு மணல் வந்து பஞ்சு மெத்த புயல் வந்து அவங்களுக்கு ஊஞ்சல் பனிமூட்டம் வந்து போர்வை அடுத்தது உரைநடைக்கு போகிறோம் வளரும் வணிகம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க அதாவது வணிகத்தை பற்றி பேசியிருக்காங்க அந்த காலத்தில் வணிகம் எப்படி இருந்தது இந்த காலத்துக்கு எப்படி அது மாறியிருக்குது அப்படிங்கிறத பேசுகிறாங்க இதில் முக்கியமானது மட்டும் பார்ப்போம் அந்த காலத்தில் இருந்தது பண்ட மாற்று வணிகம் பண்ட மாற்று வணிகம்னால் என்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை உங்கள் கிட்டே கொடுப்பேன் நீங்கள் அதுக்கு தகுந்த பொருளை என்கிட்ட கொடுப்பீங்க இப்படி பண்ட மாற்று வணிகம் அந்த காலத்தில் இருந்திருக்கு அதற்கு சில சங்க பாடல்களே உதாரணமாக இருக்குது என்னென்ன இருக்குது இதை தான் கேட்பாங்க தன்னாடு விளைந்த வெண்ணில் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளையை சாற்றி ஒம்மனர் போகலும் அப்படின்னு நற்றின பாடி வச்சுருக்காங்க அதாவது அவங்க நாட்டில் விளைஞ்ச வெள்ளை நெல் இருக்கு பாருங்கள் அதை கொண்டாந்து கொடுத்துட்டு உப்பு வாங்கிட்டு போவாங்களாம் இதை நற்றினெல்லாம் சொல்லியிருக்காங்க இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா அதாவது உப்பு நெல் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கான்னு பார்த்து தான் வாங்குவோம் கண்ணை மூடிட்டு வாங்குவோமா நல்லா இருக்கான்னு பார்த்து தான் வாங்குவோம் அப்போ நல் திணை அப்படி வச்சுக்கலாமா ஷார்ட்கட் எப்படி நல்லாயிருக்கா சரி அடுத்தது பார்ப்போம் அடுத்தது பாலோடு வந்து கூழ்று பெயரும் அப்படின்ட்டு குறுந்தொகையில் சொல்லியிருக்காங்க பாலை கொண்டாந்து கொடுத்துட்டு கூழ் கூழ்னா தானியம் அந்த தானியத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு குறுந்தொகையில் சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும்னா அகநானூறு பொண்ணை கொண்டாந்து கொடுத்துட்டு கரீனா மிளகு மிளக வாங்கிட்டு போயிருக்காங்க கரீனாவே நமக்கு ஞாபகம் வரது நாண்வெஜ் தான் ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நான்வெஜ்ஜு நானூறுன்னு வச்சுக்கலாமா இது சார்க்கெட் கிடையாது ஆனால் அவங்களுக்கு காமெடியாக படும் இது ஒரு நாளைக்கு மறக்காமல் கூட இருக்கும் குமார்பூர் எதுவும் காமெடி பண்ணார் அப்படின்ட்டு ஸோ அதை பார்த்துக்கோங்க இந்த மூணையும் பார்த்துக்கோங்க இங்கேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரக்கூடிய தேர்வில் வரும் அடுத்து வணிகர்களை பார்க்குறோம் வணிகர்கள் வந்து அந்த காலத்தில் வணிகத்தை ரெண்டு டைப்பை பண்ணியிருக்கிறாங்க ஒன்று கப்பல் வழியாக போயிருக்கிறாங்க இன்னொன்று தரை வழியாக போயிருக்கிறாங்க தரை வழியாக போனவங்கள்லாம் சிங்கிள் சிங்கிளாக மாட்டாங்க ஏன்னால் அந்த காலத்தில் கொள்ளையர்கள் நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா அப்போ கும்பல் கும்பலாக சேர்ந்து தான் போவாங்க அப்படி போகிற கும்பலுக்கு வணிக சாத்துன்னு பேர் கும்பலாக போனால் அந்த கும்பலுக்கு வணிக சாத்து அப்படின்னு பேர் அடுத்தது கப்பல் வழியாக போகிறவங்களாக இருந்தாங்கன்னா எப்படி போவாங்க துறைமுகத்தின் வழியாக போவாங்க அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்த தலை சிறந்த துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார் பூம்புகாரை பற்றி ஆறாம் வகுப்பலேயே ஹிஸ்ட்ரி பகுதியில் கொடுத்துருப்பாங்க நாம் கூட வீடியோவை போட்டுருக்குறோம் நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோவை போட்டிருக்கிறோம் அடுத்தது சிறு வணிகம் பெருவணிகம்னு பிரிக்கிறாங்கப்பா ஒன்றும் கிடையாது சின்ன சின்ன வியாபாரிகள் தான் வந்து சிறு வணிகர்கள்னு சொல்கிறாங்க பெரிய லெவலில் பண்ணால் அது பெரிய வணிகம் சொல்கிறாங்க அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி அந்த காலத்தில் என்னென்ன பொருட்களை ஏற்றுமதி பண்ணாங்க இறக்குமதி பண்ணாங்கன்னு கொடுத்துருக்காங்க இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தேக்கை ஏற்றுமதி பண்ணியிருக்கிறோம் மயில் தொகையை அனுப்பியிருக்கிறோம் அரிசியாக அனுப்பியிருக்கிறோம் சந்தனத்தை அனுப்பியிருக்கிறோம் இஞ்சி மிளகு இது எல்லாத்தையுமே நாம் வேறு நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம் வேறு நாட்டிலேருந்து நிறைய பொருள் வந்திருக்கு சீனாவிலேருந்து கண்ணாடி கற்பூரம் பட்டு வந்திருக்கு அரேபியாவிலேருந்து குதிரை வந்திருக்கு இதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான் அடுத்தது வணிகர்களுடைய நேர்மையை பற்றியும் பேசுகிறாங்கப்பா அந்த காலத்தில் இருந்த வணிகர்கள் நேர்மையாக இருந்திருக்காங்க தெரியுமா இதை பற்றி திருக்குறளையே சொல்லியிருக்காங்க திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யும் அப்படின்னு அந்த கால வணிகர்கள் அவங்கள அதாவது நம்மளுடைய இடத்துல வச்சு பார்த்து நாமளாக இருந்தால் அதை செய்வோமா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நேர்மையாக நடப்பாங்களாம் அப்படி சொல்லியிருக்கிறாரு வணிகருடைய நேர்மையை பற்றி பேசியிருக்காரு திருவள்ளுவர் அதே மாதிரி பட்டினப்பாளையிலேயும் ஒரு வரி இருக்குது பாருப்பா இதை கேட்க வாய்ப்பு இருக்குது நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படிப்பட்ட வணிகம் இன்றைக்கி எப்படி இருக்குது இணைய வழி வணிகமாக போயிருச்சு எல்லாமே கூகுள் பே ஃபோன்பே மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்புறம் எல்லாமே வந்து அமேசான் பே அப்படி வழியாக வந்து வாங்கிடுறோம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டுன்னு போயிடுறோம் அப்படி மின்னணு பரிவர்த்தனையாக போயிடுச்சு அடுத்து இன்னும் சில தகவல் இருக்குது பாருங்கள் பட்டினப்பாளையில் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறையப்படாது அப்படிங்கிற வரி இருக்குது அதாவது வாங்கும்போதும் அதிகமாக சேர்த்தி வாங்க மாட்டாங்க கொடுக்கும்போதும் குறைவாக கொடுக்க மாட்டாங்க அப்படியே அள்ளி இல்லி கொடுப்பாங்களாம் தமிழர்கள் அடுத்து பாருங்கள் திருக்குறளையும் இன்னொரு இருக்குது பாருங்கள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி அதாவது தராசு எப்படி இருக்குது பார்த்தீங்களா தராசு நடுநிலையாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வணிகர்களும் நேர்மையோடு செயல்பட்டாங்க அப்படின்னு திருக்குறளில் சொல்லியிருக்காங்க அடுத்தது புக் பேக் கொஷனை பார்க்குறோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுங்க வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர் வணிகம் கூட்டல் சாத்து என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல் வணிக சாத்து இச்சு வரும் பண்டம் கூட்டல் மாற்று என்பதை சேர்த்து எழுதுனா பண்ட மாற்று அப்படின்னு வரும் அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் மின் அணு என்ற சொல்லை பிரித்தெழுதுனால் மின் கூட்டல் அணுன் வரும் விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்திலதுனால் விரிவு கூட்டல் அடைந்த அப்படின்னு வரும் அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு இனியான தமிழ் சொல்லை கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இங்கேருந்து கொஷின் வரும்ப்பா பார்த்துக்கோங்க நல்லா இதில் முக்கியமானதை மட்டும் பார்ப்போம் அதாவது உங்களுக்கு தெரியாத மட்டும் பார்ப்போம் செக் செக்னா காசு ஓலை டிமாண்ட் ட்ராஃப்ட் அப்படின்னா எங்கே இருக்குது இங்கே பாருங்கள் வரைவோலை டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை க்ரெடிட் கார்டுனா கடன் அட்டை இதை பார்த்துக்கோங்க இந்த நாலு தான் முக்கியம் இது வேணால் நம்மளை கொலப்படுற மாதிரி இருக்கும் அடுத்தது விரிவானம் பகுதியில் போகிறோம் ஒரு கதை கொடுத்துருக்காங்கப்பா உழைப்பே மூலதனம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கதையை சொல்லியிருக்கிறாங்க இங்கே பாருங்க ஔவையார் சொன்ன ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொன்ன ஒரு அவையார் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பணத்தை வந்து சம்பாரித்து அதை அப்படியே வச்சுருக்காதீங்கப்பா அதை வந்து நல்ல வழியில் பயன்படுத்துங்க நல்ல வழின்னா அதாவது அதன் மூலமாக இன்னும் எப்படி செல்வத்தை பெருக்கணும் அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு அவையார் சொல்லியிருக்காரு அதை ஒரு கதையோடு சொல்லியிருக்காங்க என்ன கதை அப்படின்னா பூங்குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் அருளப்பர்னு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு ஒருத்தன் பேர் வலவன் வலவன் தான் மூத்தவன் அடுத்து ரெண்டாவது வந்து பொண்ணு அமுதா மூன்றாவது பையன் எழிலன் இந்த மூணு பேர்ட்டையும் அந்த பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா ஆளுக்கு ஐம்பதாயிரவா கொடுத்து இந்தாங்கப்பா நான் ஊருக்கு போய்ட்டு வரப்போகிறேன் இதை வந்து பத்திரமா நான் திரும்பி வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு நாமளாக தான் ஐம்பதாயிரவாய் செலவு பண்ணியிருப்போம் ஒரே நாளில் அவங்க கொஞ்சம் உசாரான இருக்குது அவங்க வந்து அதை என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் வலவன் அப்படிங்கிற ஒரு உழவு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி அதை டபுள் மடங்காக மாற்றி அமுதா அப்படிங்கிறவங்க ஆடு மாடு மேய்ச்சி அதை டபுள் மடங்காக பணத்தை மாற்றிட்டாங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம்னு மாற்றிட்டாங்க ஆனால் அந்த எலியில் இருக்கான் பாருங்கள் அவன் வந்து நம்மளை மாதிரி ஆட்ருக்குது பாவம் கொண்டு போய் பெட்டியில் வச்சு பத்திரமா லாக் பண்ணி வச்சுட்டான் அப்புறம் வீட்டுக்கு வந்த பெரியவர் அவனுடைய புத்திசாலித்தனம் இல்லாததை பார்த்து வருத்தப்படுறாரு இலை பணத்தை வந்து அவனுக்கு எப்படி டபுள் மடங்காக மாற்றிருக்காங்க நீ ஏன் மாற்றலை அப்படின்னு அவர் வந்து சொல்லிவிட்டு சரி இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டு பணத்தை அடுத்து எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி சேமிக்கலாங்கிறத பாருப்பா அப்படின்னு ஐடியா கொடுத்துருக்காரு அதுதான் கதை இந்த கதையை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க போதும் அடுத்து இலக்கணத்துக்கு போகிறோம் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல சுட்டு எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க அப்புறம் விநாயகி எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க சுட்டு எழுத்து அப்படின்னா என்ன பண்ணால் அதாவது சுட்டிக்காட்டை பயன்படுத்தும் எழுத்து தான் சுட்டு எழுத்து அதாவது ஒரு இடத்த வந்து காட்ட ஒரு எழுத்தை பயன்படுத்துவோம்ல அதான் சுட்டு எழுத்து தமிழில் மூன்று இருக்குது ஆ ஈ உ இந்த மூன்றும் சுட்டு எழுத்துக்கள் இந்த சுட்டு எழுத்துக்களை ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க ஒன்று அகச்சுட்டு இன்னொன்று புறச்சுட்டு அகச்சுட்டுனா இந்த சுட்டு எழுத்துக்களை தூக்கிட்டோம்னு வைங்க அந்த வார்த்தைக்கு மீனிங்கே வராது இப்போ பாருங்களேன் இவன் ஆவன் இது அது இதில் சுட்டு எழுத்து என்னது ஆ இ ரெண்டு இருக்கா இந்த ஈயையும் ஆவையும் தூக்கிட்டிங்கன்னு வைங்க இங்கே பாருங்கள் இவனில் இருக்கிற ஈயை தூக்கிட்டோம்னு வைங்க அவனில் இருக்கிற ஆவை தூக்கிட்டோம் வைங்க வண்ணுன்னு வரும் வண்ணுன்னு வந்தால் கூட சாப்பிட்றதுக்கு பயன்படும்ன்னு சொல்லலாம் வண்ணுன்னு வந்தால் என்னென்னு சொல்கிறது ஸோ இப்படி பொருளே இல்லைன்னா அதுதான் அகச்சுட்டு ஆனால் பிரிச்சு விட்டோம்னா பொருள் வந்தால் அது வந்து புறச்சுட்டு இங்கே பாருங்களேன் அதே எழுத்து தான் அவ்வானம் இம்மலை இங்கேயும் ஆகிருக்கு ஈ இருக்குது ஆனால் இது தூக்கிட்டோம்னு வைங்களேன் வானம் மலைன்னு வருதா இப்படி பொருள் வந்தால் அது புறச்சுட்டு பொருள் வரலைனா அது அகச்சுட்டு அடுத்தது அண்மை சுட்டு சேமை சுட்டுன்னு அதையும் ரெண்டு டைப்பாக பிரித்து வச்சுருக்காங்க அண்மை சுட்டுனா பக்கத்தில் இருக்கிறவனை சுட்டி காட்ட பயன்படுத்துவது அண்மை சுட்டு தூரத்தில் இருக்கிறவனை சொல்ல பயன்படுவது சேமை சுட்டு இப்போது நான் உங்ககிட்ட கேட்குறேன்னு வைங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாதவர்கள் யார் அப்படின்னு நான் கேட்குறேன்னு வைங்க இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து இவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க அப்போ அதாவது இ பக்கத்தில் இருக்கிறவனை சுட்டி காட்ட பயன்படுத்தினா அது அண்மை சுட்டு அந்த எழுத்து இ தூரத்தில் இருக்கிற ஒருத்தனை சுட்டிக்காட்டை பயன்படுத்துகிறாங்கன்னு வைங்க அந்த எழுத்து சேமை சுட்டு ஆ அதாவது அதாவது நீங்கள் உச்சரித்து பார்த்தா தெரியும் இவன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவன் தான் சொல்லுவோம் தூரத்தில் இருக்கிறவனை தான் அவன் சொல்லுவோம் ஸோ இந்த எழுத்துக்களை பார்த்துக்கோங்க அடுத்தது இந்த ஊ அப்படிங்கிற சுட்டு எழுத்தை பார்த்தோம்ல இது வந்து இப்போ பயன்படுத்துறதுல முற்காலத்தில் பயன்படுத்தி இருந்திருக்காங்க முற்காலத்தில் தொலைவுக்கும் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் அதாவது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கிறவனை சொல்ல ஊவை பயன்படுத்தியிருக்காங்க எப்படின்னா உது உவன் அப்படிங்கிற சொற்கள் இருந்திருக்கு தமிழில் அது இப்போ இல்லை அடுத்தது சுட்டு திரிபுங்கிறத சொல்கிறாங்கப்பா அதாவது இதுவரைக்கும் என்ன பார்த்தீங்க அகச்சுட்டு புறச்சுட்டு அதாவது எழுத்தை நீக்கிட்டால் பொருள் தரலைன்னா அது அகச்சுட்டு பொருள் தந்தால் அது புறச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவனை சொல்ல பயன்படுத்தினா அது அண்மை சுட்டு தூரத்தில் இருக்கிறவனை சொல்ல பயன்படுத்தினா அது செய்மை சுட்டு அடுத்து சுட்டு திரிபுன்னு இருக்குது சுட்டு திரிபுன்னா அதாவது அம்மரம் இவ்வீடு அப்படின்னு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அப்படி பயன்படுத்துகிறோமா இப்போ அப்படி பயன்படுத்துறல இந்த மரம் இந்த வீடு அப்படி தானே பயன்படுத்துகிறோம் ஸோ இது அப்படியே மாறி இருக்குது அதாவது அம்மரம் இவ்வீடுங்கிறது அந்த மரம் இந்த மரம் மாறி இருக்குது ஸோ இதை தான் சுட்டு திரிபு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க வினாய் எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க தமிழில் வினா எழுத்துக்கள் அஞ்சு இருக்குது வினாவை எழுப்பக்கூடிய எழுத்துக்கள் தான் வினாய் எழுத்துக்கள் தமிழில் அஞ்சு இருக்குது என்ன எழுத்து ஏ யா ஆ ஓ ஏ இந்த அஞ்சு எழுத்து இந்த அஞ்சு எழுத்தில் சொல்லுக்கு முதல்ல வர்றது ரெண்டு எழுத்து கடைசியாக வர்றது ரெண்டு எழுத்து உரத்த வந்து ரெண்டு இடத்துலையும் வருவான் முன்னாடியும் வருவான் பின்னாடியும் வருவான் அந்த எழுத்து எதுன்னு பார்த்துக்கோங்க சொல்லுக்கு முதல்ல வர்ற எழுத்து ஏ யா அதாவது எங்கு யாருக்கு அப்படிங்கிறது சொல்லுக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்து பாருங்கள் ஏ முதல்ல வருதா யா முதல்ல வருதா அடுத்து பாருங்கள் மொழியுடைய இறுதியில் வரக்கூடிய எழுத்து என்னது ஆ ஓ இது வந்து ரெண்டுமே வந்து ஒரு வார்த்தைக்கு பின்னாடி வரும் பேசலாமா தெரியுமோ இங்கே பாருங்கள் எங்கே வருது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி வர்றது வந்து மொழியுடைய இறுதியில் வரக்கூடிய எழுத்து மொழிக்கு முதல்லையும் இறுதியிலும் வர எழுத்து என்னென்னா ஏ அதாவது பாருங்கள் ஏன் அப்படிங்கிற இடத்துல முதல்ல வந்திருக்கு நீதானே அப்படிங்கிற இடத்துல கடைசியாக வந்திருக்கு ஸோ இந்த வினாய் எழுத்துக்கள் எங்கெங்கே வரும்னு பார்த்துக்கோங்க அதுவும் முக்கியம் அடுத்து இந்த வினாய் எழுத்துக்களையும் அகவினா புறவினா அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க அகவீனா என்ன என்னது அதாவது இந்த வினாய் எழுத்துக்களை தூக்கிட்டால் பொருளே இருக்காது இங்கே பாருங்களேன் எது யார் ஏன் இதில் பாருங்கள் விநாயகர் எழுத்து ஏ தூக்கிடுங்க வினா எழுத்து யா தூக்கிடுங்க இந்த ஏவையும் தூக்கிடுங்க என்ன இருக்குது தூ இருக்குது இருக்குது இருக்கு ஏதாவது மீனிங் வருதா ஒன்றுமே வரல தூக்கிட்டாலும் பொருள் தரும் பாருங்கள் அவனா வருவானோ இடத்துல அவனா அப்படிங்கிறதில் அந்த ஆவை தூக்கிட்டிங்க அவன் அப்படின்னு வரும் வருவானோ அப்படிங்கிறத ஓவை தூக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து வருவான் அப்படின்னு வரும் ஸோ இப்படி பொருள் தந்தா அது புறவினா பொருளே வரலைனா அது ஆகவினா அடுத்தது கற்பவை கற்ற பின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே எதுவும் இல்லை இங்கே எதுவும் பார்க்க வேண்டியதெல்லாம் இல்லைங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பேஸிக்காக தான் இருக்கும் அடுத்தது என்ன இருக்குது இங்கே பாருங்கள் கலைச்சொல் அறிவோம் கடைசி எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ முடிய போகுதுப்பா சரி வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்களே வீடியோ இருக்குதா வீடியோ நல்லா இருக்குதுன்னா ஏன் என்ன லைக் போடாமல் இருக்கீங்க லைக் போட்டீங்களா போட்டிருந்தா ஓகே லைக் என்ன போடலைன்னா லைக் போடுங்க அதே மாதிரி இது வரைக்கும் இயல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுக்கு நம்ம வீடியோ போட்டுருக்குறோம் அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்மில் இருக்குது தேவைப்பட்டால் அதையும் கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்துருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கலைச்சொல் அறிவில முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கோங்க பண்டம் அப்படின்னா கமோடிட்டி கடற்பயணம் அப்படின்னா வாயெட் பயணப்படகுனா ஃபெரிஸ் பாரம்பரியனா ஹெரிடேஜ் நுகர்வோர்னால் கன்சூமர் ஸோ இந்த சென்டென்ஸ்லாம் தெரியும் பண்டம் அது மட்டும் வேணால் தெரியாமல் இருக்கலாம் தொழில் முனைவோர் என்டர்பிரினர் கள்ளப்படம்னா அடல்ட்ரேஷன் வணிகர்னா மெர்ச்சண்ட்டு ஸோ இதில் நமக்கு அடிக்கடி மறக்கிறது அப்படிங்கிறது பண்டம் மறந்து போயிடும் கடற்பயணம் மறந்து போயிடும் இந்த ரெண்டும் பார்த்துக்கோங்க போதும் இப்போ வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் இயல் ஏழுக்கான வீடியோ லிங்க்கு இப்போ ஓப்பன் ஆகிருக்கும் இப்போ வந்திருக்கும் பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான தமிழ் செயல்களையும் பாடல்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அது வரைக்கும் நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் நான் உங்கள் விமல் குமார்